ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மியாசிஸ். மைட்டாசிஸ் கூட மியாசிஸ் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, இரண்டும் வேறு வேறு ப்ராசஸ். ஃபஸ்ட்டு மைட்டாசிஸ் பற்றி ஒரு சின்ன ஓவர்வியூ கொடுத்துட்டு மியாசிஸ்க்குள்ளே போகலாம். மைட்டாசிஸ் தான் நம்ம உடலில் நடக்கிற ஒரு நார்மலான செல் டிவிஷன். மைட்டாசிஸில் ஒரு செல் டிவைட் ஆகி இரண்டு செல்லாக ப்ரொடியூஸ் ஆகும், இரண்டுமே எக்ஸாக்டாக சேமாக இருக்கும். ஹியூமன்ஸில் ஒவ்வொரு செல்லையும் 46 குரோமோசோம்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்கின் செல், லிவர் செல், மசில் செல், இது எல்லாத்துலேயுமே 46 குரோமோசோம்ஸ் இருக்கும். மைட்டாசிஸ் இந்த மாதிரி செல்கள் எல்லாத்துலேயுமே நடக்கும். மைட்டாசிஸ் நடந்தால் இரண்டு செல் ப்ரொடியூஸ் ஆகும், இரண்டுலையுமே 46 குரோமோசோம்ஸ் இருக்கும், எக்ஸாக்டாக சேமாக இருக்கும். மைட்டாசிஸ் பற்றின இன்னும் தெளிவான வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கில் இருக்குது. இப்போ மியாசிஸ்க்குள்ளே போகலாம். மனிதர்களோட எல்லா செல்லையுமே 46 குரோமோசோம்ஸ் இருக்குன்னு சொன்னேன், பட் இதில் ஒரு சின்ன மாற்றம். ஆண்களோட ஸ்பேர்ம்லையும் பெண்களோட எக்லையும் 23 குரோமோசோம்ஸ் தான் இருக்கும். ஸோ ரீப்ரொடக்ஷன் அப்போ மேல் ஸ்பேர்மும் ஃபீமேல் எக்கும் சேர்ந்து கரு உருவாகும். மேல் ஸ்பேர்மில் 23, ஃபீமேல் எக்கில் 23, ரெண்டும் சேர்ந்தால் 46 குரோமோசோம். இந்த 46 குரோமோசோமோட உருவான செல் டெவலப் ஆகுது, குழந்தையாக டெவலப் ஆகுது, அடுத்தது ஒரு ஃபுல் ஹியூமனாக டெவலப் ஆகுது. இந்த டெவலப் ஆன ஹியூமன்லையும் உடம்புல எல்லா செல்லையுமே 46 குரோமோசோம்ஸ் தான், ஆனால் இவர் ப்ரொடியூஸ் பண்ணுற ஸ்பேர்மில் 23 குரோமோசோம்ஸ். ஓகே, இந்த 23 குரோமோசோம் இருக்கிற ஸ்பேர்மாக இருந்தாலும் சரி, 23 குரோமோசோம் இருக்கிற ஃபீமேல் எக்காக இருந்தாலும் சரி, அது ஒரு நார்மலான 46 குரோமோசோம் இருக்கிற செல்லில் இருந்து தான் டிவைட் ஆகணும். ஓகே, இது சிம்பிள் தானே. 46 குரோமோசோம்ஸ் 2 23 குரோமோசோமாக பிரியும். நோ, ஆக்சுவலாக ஒரு 46 குரோமோசோம் இருக்கிற செல்லில் இருந்து நமக்கு 23 குரோமோசோம்ஸ் இருக்கிற 4 ஸ்பேர்ம்ஸ் உருவாகும், சேம் ஃபீமேல்லையும். இந்த மாதிரி குரோமோசோம் நம்பர் குறைஞ்சு டிவைட் ஆகிறதுனால இதற்கு பெயர் ரிடக்ஷன் டிவிஷன். அடுத்து உங்களுக்கு இன்னொரு கேள்வி இருந்திருக்கலாம், எப்படி ஒரே அம்மா அப்பாவுக்கு பிறக்கிற குழந்தைகள் வேற வேற மாதிரி இருக்காங்கன்னு. இது எல்லாத்துக்குமே ஆன்சர் மியாசிஸ். நம்ம உடல்ல ஒவ்வொரு செல்லிலையும் 46 குரோமோசோம்ஸ் இருக்கு. இந்த 46 குரோமோசோம்ஸை நம்ம 23 பேர்ஸாக பிரிக்கலாம். இந்த பேரை பாருங்க, இந்த பேர்ல இந்த குரோமோசோம் அப்பா கிட்ட இருந்து வந்திருக்கலாம், இந்த குரோமோசோம்ஸ் அம்மா கிட்ட இருந்து வந்திருக்கலாம். சேம் இந்த பேர்லையும், இது அம்மா கிட்ட இருந்து வந்திருக்கலாம், இது அப்பா கிட்ட இருந்து வந்திருக்கலாம். ஸோ 23 குரோமோசோம்ஸ் அப்பா கிட்ட இருந்து வந்திருக்கு, 23 குரோமோசோம்ஸ் அம்மா கிட்ட இருந்து வந்திருக்கு. ஸோ டோட்டலாக 46. இந்த இரண்டு குரோமோசோம் ஒரே மாதிரி இருக்கும், இந்த இரண்டு குரோமோசோம் ஒரே மாதிரி இருக்கும், இதே மாதிரி தான் எல்லா பேர்ஸும். இதற்கு பெயர் ஹோமோலாகஸ் குரோமோசோம்ஸ். தென் ஒரு பேருக்கும் இன்னொரு பேருக்கும் கம்பேர் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரக்சர் வந்து மாறுபடும். ஐ திங்க் குரோமோசோம் பேர் பற்றி உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கிடச்சிக்கும்னு நினைக்கிறேன். இப்போது இந்த குரோமோசோம் இருக்கிற செல் வந்து டிவைட் ஆக போகுது. மைட்டாசிஸ்னாலும் சரி மியாசிஸ்னாலும் சரி, முதல்ல டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆகணும். இந்த குரோமோசோமில் ஒரு டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் இருக்குது, டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடக்கும் அண்ட் இன்னொரு டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் உருவாகும். ஸோ இன்னொரு குரோமோசோம், இரண்டும் இந்த மாதிரி ஜாயிண்ட் ஆகி இருக்கும். இது ஒரு குரோமோசோம் தான், ஆனால் இரண்டு குரோமாட்டிட்ஸ் இருக்குது. சேம் எல்லா குரோமோசோம்லையும் இப்படி தான். ஸோ 46 குரோமோசோமில் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடந்தால் 46 குரோமோசோம்ஸ், ஆனால் 92 குரோமாட்டிட்ஸ் மொத்தமாக இருக்கும். குரோமோசோம் பற்றின இன்னும் விரிவான வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்ல இருக்கு. மியாசிஸ்லையும் மைட்டாசிஸ் மாதிரியே அந்த 4 ஸ்டெப்ஸ் தான், ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனஃபேஸ், டிலஃபேஸ். பட் மியாசிஸில் மறுபடியும் இந்த ப்ராசஸ் திரும்ப நடக்கும். ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனஃபேஸ், டிலஃபேஸ். ஃபர்ஸ்ட் நடக்கிற ப்ராசஸ் வந்து ப்ரோஃபேஸ் 1, மெட்டாஃபேஸ் 1, அனஃபேஸ் 1, டிலஃபேஸ் 1. அண்ட் செகண்ட் நடக்கிறது ப்ரோஃபேஸ் 2, மெட்டாஃபேஸ் 2, அனஃபேஸ் 2, டிலஃபேஸ் 2. இப்போது நான் மியாசிஸ் நடக்கிற ஒரு செல்லில் இருக்கிற 4 குரோமோசோம் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறேன், பட் இது எல்லா குரோமோசோமுக்குமே பொருந்தும். 4 குரோமோசோம் மட்டும் எடுத்துக்கிறேன், 4 குரோமோசோம் ரெப்ளிகேஷன் நடக்குது அண்ட் 2 குரோமாட்டிட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. முதல்ல ப்ரோஃபேஸ் 1, குரோமோசோம்ஸ் திக்கனிங் ஆகும். மியாசிஸில் என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி டிஎன்ஏ இந்த மாதிரி அன்காயில்டாகத்தான் இருக்கும், அண்ட் இது ப்ரோஃபேஸ் 1ல் டைட்டனிங் ஆகி குரோமோசோம் ஸ்ட்ரக்சருக்கு வரும். ப்ரோஃபேஸில் நியூக்ளியர் மெம்பரேன் டிசப்பியர் ஆகிடுது. அடுத்து இந்த ஹோமோலாகஸ் குரோமோசோம் ஒன்னோட ஒன்று மீட் ஆகும். அடுத்து இந்த ஹோமோலாகஸ் குரோமோசோம்களில் கிராசிங் ஓவர் அப்படிங்கிற ப்ராசஸ் நடக்கும். இது என்னன்னா, இரண்டு ஹோமோலாகஸ் குரோமோசோமில் இருக்கிற செக்மெண்ட்ஸ் அப்படியே எக்ஸ்சேஞ்ச் ஆகும். இது எதுக்காக அப்படிங்கிறத பின்னாடி பார்க்கலாம். அடுத்தது மெட்டாஃபேஸ் 1. மெட்டாஃபேஸ் 1ல குரோமோசோம்ஸ் இரண்டு வரிசையில் அரேஞ்ச் ஆகியிருக்கும். ஒரு வரிசையில் 23 குரோமோசோம்ஸ் இருக்கும், இன்னொரு வரிசையில் 23 குரோமோசோம்ஸ் இருக்கும். இதெல்லாம் நடக்கிறப்போ சென்ட்ரோமியர்ங்கிற ஆர்கனல் இரண்டு பக்கமும் மூவ் ஆகும். இது மூவ் ஆக ஆக ஸ்பிண்டில் ஃபைபருங்கிற ஸ்ட்ரக்சரை இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணும். மெட்டாஃபேஸ் முடியும் போது சென்ட்ரோசோம்ஸ் இரண்டு பக்கமும் வந்திருக்கும், அண்ட் இந்த ஸ்பிண்டில் ஃபைபர் குரோமோசோமோட சென்டரில் சென்ட்ரோமியரில் ஜாயின் ஆகியிருக்கும். குரோமோசோமோட சென்டரில் இருக்கிறது சென்ட்ரோமியர், இந்த ஆர்கனலுக்கு பெயர் சென்ட்ரோசோம், கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். அடுத்தது அனஃபேஸ் 1. இந்த ஸ்பிண்டில் ஃபைபர் குரோமோசோமை இரண்டு பக்கமும் இழுக்க ஆரம்பிக்கும். ஒரு லைன் ஒரு பக்கமும், இன்னொரு லைன் இன்னொரு பக்கமும் போயிடும். அடுத்தது டிலோஃபேஸ் 1.
டிலோஃபேஸில் குரோமோசோம்ஸ் இரண்டு எண்டுக்கு போயிடும் அண்ட் நியூக்ளியர் மெம்பரேன் மறுபடியும் ஃபார்ம் ஆகும். செல் இரண்டாக பிரிய ஆரம்பிக்கும் பெரிய ப்ராசஸுக்கு பெயர் சைட்டோகைனசிஸ். இப்போ இரண்டு செல் ஃபார்ம் ஆகியிருக்கு, இரண்டிலையும் 23 குரோமோசோம்ஸ் இருக்கு, பட் இரண்டிலையும் 46 குரோமேட்டிட்ஸ் இருக்கு. இந்த இரண்டு செல்களும் மியாசிஸ் 2 குள்ள என்டர் ஆகுது. ப்ரோஃபேஸ் 2ல நியூக்ளியர் மெம்பரேன் டிசப்பியர் ஆகும். ப்ரோஃபேஸ் 1ல பார்த்த மாதிரி கிராசிங் ஓவர் மாதிரியான ப்ராசஸ் இங்கே நடக்காது. மெட்டாஃபேஸ் 2ல குரோமோசோம்ஸ் மிடில் லைன்ல அரேஞ்ச் ஆகும், சிங்கிள் லைன்ல அரேஞ்ச் ஆகும். அங்க பார்த்த மாதிரியே சென்ட்ரோசோம் இரண்டு பக்கமும் வந்துடும், ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் சென்ட்ரோமியர் கூட அட்டாச் பண்ணிடும். அடுத்து அனாஃபேஸ் 2, ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் குரோமோசோமை இரண்டு பக்கமும் இழுக்கும், இழுக்கும் போது இங்கே குரோமேட்டிட்ஸ் பிரிஞ்சிடுது. அடுத்தது டிலோஃபேஸ் 2, டிலோஃபேஸில் குரோமோசோம்ஸ் எண்டுக்கு போயிடுது, நியூக்ளியர் மெம்பரேன் அகைன் உருவாகுது அண்ட் சைட்டோகைனசிஸ் நடந்து செல் பிரிஞ்சிடுது. ஸோ இப்போ இந்த ஒவ்வொரு செல்லிலையும் 23 குரோமோசோம்ஸ் இருக்கு அண்ட் 23 குரோமேட்டிட்ஸ் இருக்கு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா செல் மியாசிஸ்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி 46 குரோமோசோம்ஸ் இருந்தது அண்ட் 46 டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட்ஸ் இருந்தது. மியாசிஸ் முடிஞ்சதுக்கப்புறம் 4 செல் உருவாச்சு, 4லையுமே 23 குரோமோசோம்ஸ் இருக்கு அண்ட் 23 டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்கு. இப்போ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன குவெஸ்டின், சேம் பேரண்ட்ஸ்க்கு பிறக்கிற குழந்தைகள் எப்படி வேற வேற மாதிரி இருக்காங்கன்னா, அதற்கான ஆன்சர் ப்ரோஃபேஸ் 1ல நடக்கிற கிராசிங் ஓவர். அந்த மாதிரி டிஎன்ஏ செக்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் நடக்கிறதுனால புது டிஎன்ஏ சீக்வன்ஸ் உருவாகும். ஸோ ஒவ்வொருவரும் வேற வேற மாதிரி இருப்பாங்க. ஆல்சோ மைட்டாசிஸில் கிராசிங் ஓவர் நடக்காது, பிகாஸ் அங்கே எக்ஸாக்டான செல்ஸ் உருவாகணும். இன்னும் பல சயின்ஸ் வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காமல் சயின்ஸ் ஸ்ட்ரீம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கற்போம் கற்பிப்போம். நன்றி, வணக்கம்.